உன் கரியர்ல உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நீ மென்டலி பிசிக்கலி ரெடி ஆயிக்கும் அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஓகே, ஏன்னா இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது. சார் சொன்ன அந்த மொமெண்ட்லேருந்து இந்த ஃபிலிம்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்படியே என்னை ஹேண்ட் ஓவர் சரண்டர் பண்ணிட்டேன். ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கு ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபிலிம்குள்ளே நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வர் சார் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி, தேனீஸ்வர் சார்கிட்ட கேட்பான், அவர் சொல்வார், பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன். சரோட வைஃப் கிட்ட கூட கேட்பான், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இன்ன வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவரா சொன்னப்ப எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் சார் தான். அவருக்கு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை, பட் இந்த ஸ்டேஜ்ல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்துல இருக்கிற படக்குழுல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச். I had tears in my eyes. Listening to screenplays and creating movies like this is a reason why we are in this business. We are so incredibly proud to be associated with this movie. I think it's one of the finest products I've ever seen, and I just hope audiences love it as much as all of us do. It's a labor of love by Mari sir, and I just think it's a true testament to his genius and to the great work which happens in Tamil cinema. Thank you Mari sir for allowing us to partner with you on this, and it's something we are very proud of, and we are waiting for audiences to see it. Thank you. Thank you so much sir for your kind support. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். மேடையில் நிறைய பெரியவங்கலாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் மாரியண்ணாக்கு. அப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே, கோ ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, தேனீஸ்வர் சார் வரல, அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி. சந்தோஷ சார் பாட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கு. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான். நான் நடித்ததுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த ரெண்டு பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். அப்போது எல்லோரும் பார்த்துட்டு எங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க, எங்களுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த படம் நாங்கள் டீமாக பேசும்போதே எங்கே பேசினாலும் வாழை எதிர்பார்த்துட்ருக்கேன், நாங்களாம் ரொம்ப பார்க்கணும் ஆசைப்பட்டுருக்க படம். ஏன்னா அண்ணனை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என்னை புரிஞ்சுக்கணும், என் கோபத்தையோ என் கதைகளையோ என்னோடய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும், வாழை வந்து அவங்களுக்கு தெரியும்னு. எனக்கு கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ இது. அண்ணன் அண்ணனை பார்த்துட்டு சொல்லியிருந்தார், ஐயோ பார்க்க மிஸ் பண்ணுறேன்னு. நாங்களும் பார்க்க ஆர்வமாக இருக்கும்னே. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். திவ்யா அக்கா வந்து பிடிச்சாயிருக்காங்க, தொடர்ந்து பண்ணணும். எங்களை மாதிரியான அவர்களுக்கும் பிடிச்சு போடணும். இது இனிய நாள். இது மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிப்பிகளே, கலைச்சிற்பிகளே, விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை, இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், கபாலி தந்த ரஞ்சித், கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில். இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகு தந்த
தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு தான் பார்த்தேன். என்ன ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜாக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே சந்தோஷ் நாராயணன் சங்கீத அலை என்பது போல் அங்கிங் கனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டொளி வீசி ஒலிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது, அதுவும் ஹாட்ஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லு, குட்டி சாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட கூட அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் அதுக்கு முதல் பொட்டு வந்து தம்பி மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்க்க வேண்டும், அதுவும் இது ஹாட்ஸ்டார் மட்டும்தான் வரணும்னும்போது இல்லை இல்லை, இது தேட்டருக்கு எப்படி எத்தனை பார்ப்பா, அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்கான்னு மாரி செல்வராஜ் சொன்னேன். அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர நெகிழும் மகிழும் தனந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும். மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த திரையில் கிடைத்த ஒரு பெரிய வரம் தவம் மாரி செல்வராஜ், இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும். காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் வணக்கம். யதார்த்த படைப்பாளி மாரி செல்வராஜ் முதல் முறையாக அவரது துணைவியார் தயாரிப்பாளராக அவர் அவதாரம் எடுத்துள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் தேவி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஆக சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்றத மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதை நீங்களே இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு இருக்கு பார்க்க போகிறீங்க, தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டிஸ்னி ஹாட்ஸ்டார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த மாதிரி படத்துக்கு தொடர்ந்து நல்ல உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த படத்திற்கு எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை தந்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மேடைகளுக்கு எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்த மாரி செல்வராஜ் இன்னைக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது, தயாரிப்பு இல்லை, இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்திருந்த சூழலில் பரியறு பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்னைக்கு வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன், இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்புகளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை, ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க, சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க. கண்டென்ட் ஓரியண்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, கண்டென்ட்டாகவே தூர தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே. அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி மாறும்னு தெரில. ஆனால் அந்த வகையில் வந்து மாரி செல்வராஜ் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஹாட்ஸ்டாரே தயாரித்ததுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டிவி ரைட்ஸும் வந்து ஈஸியாக விற்றுருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து என்னென்னா ரொம்ப முன்முடிவோடு இது எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது, எங்கள்
சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரில. நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, இப்போது திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனர்களுடைய முன்னாடியே சொல்கிறதில்ல ரொம்ப சந்தோஷம். அண்டு இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு டிஸ்கஷன் தான். இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழி சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் தீ வந்து செம சூப்பராக பாடியிருக்காங்க. அண்டு சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். சூப்பர் மாமே, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறதில்ல. அண்ட் வந்து வாழி வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரிசெல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ஆஃப் வந்து லைக் சொல்கிறது, வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க, சில பேரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படி இல்லை. ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது, உணர்வு வச்சக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து படைப்பாக்குறப்போ, கதையாக்குறப்போ, அதை வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்போவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா லிமிட்டேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்குது, லிமிட்டேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட அந்த லிமிட்டேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலகில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே திரை இலக்கு திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் மாரிசெல்வராஜுடைய வளர்ச்சியில் ராம் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான், நானும் பார்த்துருக்கிறேன். அண்ட் அவருடைய அக்கறை, அவனை உருவாக்கிய விதம், அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரிசெல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை அந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அண்டு நானும் மாரிசெல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி, நன்றி. ஜெய்மி, இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட் ஈவெண்ட் பரியேறும் பெருமாள். ஸோ அன்னையிலிருந்தான் மாரிசெல்வராஜ், இந்த மேடையிலிருந்தான் பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு, அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு. இன்றைக்கி நவ்வி ஸ்டுடியோவும் வாழையும் இந்த இடத்துல தான் தொடங்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ரஞ்சித், உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி, நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி. அண்ட் மாரிசெல்வராஜ்ட்ட கேட்டால் நான் என்ன பேசுகிறது புதுசாக அவனை பற்றி, ஏதாவது பேசுங்க ஆனால் என்னை பற்றி பேசுறேன்னு சொன்னால், என் கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரிசெல்வராஜ். முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நாகோயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும், அது தங்கமீன்களுக்கு லொக்கேஷன் தேடி. அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலையேறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டி கிடக்கும், அவன் சொன்ன காதல்களை எடுத்தால் எடுத்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸை, ஒரு பால்யத்தை, பால்யத்தில் இருந்த ஒரு ஒரு க்ரஷ்ஷை எந்த கிரிஞ்சும் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கான், அதை வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுனா 2009-10 ஆனந்தயாலை, அந்த ஆனந்தயாலை மலை அச்சுன் கோவில் வெஸ்ட் பெங்காட்ஸோட இன்னொரு இடம். அதில் டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி, ட்ரெக்கிங் போனப்பவும் சரி, நைட் மழை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்டில் நான் தூங்காமல் உட்காந்துருக்கப்போ என் கூட உட்காந்துருந்தப்பவும் சரி, மாரிசெல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன், இட்ஸ் அ கம்பேனியன். அண்ட் அவன் இருக்க தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் ஏறலாம், இறங்கலாம். அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்குது, அது அதே தங்கமீன்களுக்கு 2012 ஏறுனா வயநாட்டில் இருக்கிற செம்ரா பீக்,
அது ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும், இறங்குறது ரெண்டு மணி நேரம் ஆகும். இம்பாசிபிள் டு ஷூட். அது ஒரு ஆர்டின் ஷேப்பில் ஒரு லேக் இருக்கும், அதனால் அங்கே எடுப்போம். யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு, பட் எனக்கு ஒரு தோழனா இவன் கூட வந்தான். அண்ட் மேலே போய் நாங்கள் முதல் நாள் டென்ட்லாம் போட்டு 40 பேர் தங்கிட்டோம். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பாடு வரணும், அதுக்கப்புறம் வர முடியாது, ஏன்னா யானை வந்துடும். பார்த்தா 6 ஆச்சு, 6:30, 6:30 சாப்பாடு வரல. மொத்தம் யூனிட்டும் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் போய் கீழே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பித்தப்போ என் கூட வந்து சேர்ந்துட்டு இருக்கு மாரி செல்வராஜ். நாங்கள் இறங்கி போய் பார்க்குற பார்த்தோன்னா வர்ற வழியில் இட்லி சாம்பார் சட்னிலாம் கொட்டி ரெண்டு பேர் நின்றுருந்தாங்க. அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப கிட்டத்தட்ட 8 மணி 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். யானைகள் குளிரும் சத்தம் கேடுச்சு, நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு. அந்த இடம் என்னால் எனக்குமே மறக்க முடியாது. அப்போ நாங்கள் தெரியும், எனக்கு என்ன புரிஞ்சுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறான். அவருடைய கால்கள் மலையேறதுலேயும் செய்யப்பட்ட கால்கள். அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும், எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன். எவ்வளோ எதிர்காத்தழிச்சாலும் ஏறக்கூடியவன். அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிகிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதுலேருந்து மலை ஏறிட்டே இருக்கான். இறங்கவே இல்லை, ஏறிட்டே இருக்கான். மலை முகடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு மலையை மீடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி சார் அவன் நட்டிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம், இல்லாட்டி அவன் நட்டினதை பற்றி வேறு யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு தனித்துவமான ஒரு அது ஒரு ப்ளஷர், அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான், மலையின் முகடுகள் மீது நிற்பான், அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான். அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய காதலை, அன்பை, அரசியலை பேசிக்கொண்டே தான் இருப்பான். அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றது காலத்தின் கட்டாயம். இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பதுக்கு துணைவலாக இருப்பது வந்து திவ்யா, நாஸ்தன்கா என்கிற நவ்வி அண்ட் யுவான் சுவாங் இல்லை வெறும் யுவான். இவங்க மூணு பேர் இன்றைக்கி துணையாகவும் கூட வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பயணம் போயிட்டே இருக்குது. அவனுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பரியேறும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று. வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா நிறைய கதைகள் இருக்குது. இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும். தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். மாரி செல்வராஜ் உடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த, என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற, என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற, வாழ்க்கையை ரசிக்க சொல்லி கொடுக்கிற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய். அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போனால் இன்னொரு நண்பர் நேரம் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பரியேறும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 வந்து நானும் ரஞ்சித்தும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 600,000 இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 600,000ன்றது வந்து அவர் 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோகிரி ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது நான் அப்படியே இந்த சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கேம் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது. கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல, அப்படியே அம்மாவே சரி சரி அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போது தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ரஞ்சித் மாமே உன்னோட டீம்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அங்கே சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அன்றைக்கி அம்மா கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் வரும்போது மாமே இந்த மாதிரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்டேன் நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணித்தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிவிட்டு வாங்க,
அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார் பண்ணி நான் தனியாக நான் கூவிட்டு இருந்தேன். பரியேறும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோடய அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு ஃபோர் ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது ராம் சார் தெரியும். நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் பர்ன் அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ்லாம் பயமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோலன்னொன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது அப்புறம் அங்கே கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே இதை ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்துரு மாமாமே தியேட்டரில் எல்லாம் கேட்டார்ன்ட்ட கண்டிப்பாக வரும் பயங்கரமாக போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவரே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை நான் ஒரு 20 மலை இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அண்ட் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித் மாரி ராம் சார் தானு சார் எல்லோரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து தட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதை எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியேறும் பெருமாள் சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் டாப் 5 மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான். எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபஸ்ட் படம் தான். எந்த படத்துல வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப தேங்க்ஸ், 50 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்ல எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லான்ச் பேண்ட் அவுட் போட்டு வாங்கன்னு சொல்கிற லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம்